வணக்கம். இந்த வீடியோல ஒரு காவக்கார சாமியுடைய கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த சாமி யார காவக்காக்குறாரு, எங்க இருந்து காவக்காக்குறாருன்னு சொல்லி பார்த்தா, இவர் ஒரு மகாராஜாவுக்கு காவக்காரரா இருக்காரு. மகாராஜாவா? யார் அந்த மகாராஜா? ஒரு சாமியவே தனக்காக காவல்காரனா வச்சிருக்காருனா, ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு போலவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மகாராஜாவும் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. ஐயன் ஹரிஹர சுதன் ஐயப்ப சாமியுடைய தம்பியாக இந்த பூமியில பிறந்து பந்தள நாட்டை விட்டுபுட்டு நம்முடைய தமிழகத்துக்கு வந்து திருநெல்வேலிக்கு கடைசியில வள்ளியூருக்கு பக்கத்துல சித்தூர் தென்கரையில உட்கார்ந்து அருள் புரிகின்ற மகாராஜா சாஸ்தா தான் இவரை காவக்கார சாமியா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இந்த காவக்கார சாமியோட பேர் என்னன்னு பார்த்தா வன்னியராஜா. இந்த வன்னியராசாவுடைய பூர்வீகம் என்ன, இவர் எப்படி இந்த கோயிலுக்கு காவக்கார சாமியா வந்து உட்கார்ந்தாரு, இவர் என்ன குலம், என்ன கோத்திரம், எந்த ஊரு, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா கோவில்ல தலைமை காவல் தெய்வமா ஆஸ்தான மந்திரியா இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா, சிவபெருமான் கிட்டயே வர வாங்கிக்கிட்டு மாட்டு தலைய பொருத்திக்கிட்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த தளவாய் மாடசாமி தான். இந்த கோயில் காவலுக்கு ஒட்டுமொத்த பொறுப்புமே நம்முடைய தளவாய் மாடன் தான். அவரை கேட்காம இங்க இருந்து ஒரு துரும்ப கூட நகட்ட முடியாது. அப்படிப்பட்ட தளவாய் மாடனுக்கு கீழேதான் அவருக்கு ஒரு உதவி காவலனாகத்தான் இந்த வன்னியராசா சாமி இந்த கோயில உட்கார்ந்துருக்காரு. இல்ல இல்ல, தப்பு தப்பு, வன்னியராசா சாமியா வந்து இங்க உட்கார்ந்துருல, தளவாய் மாடன் தான் இந்த வன்னியராசாவையே இங்க வர வச்சு அவரை கொன்னு குமிச்சு காவக்கார சாமியா மாத்தி உட்கார வச்சிருக்காரு. என்னையா சொல்ற, தளவாய் மாடசாமி தான் வன்னியராசாவை கொன்னாரா? வன்னியராசா மட்டும் கிடையாது, அவருடைய ஆறு ஏழு தம்பிமாரு, ஆச தங்கச்சி, வரமிருந்து இவங்களையெல்லாம் பெத்து போட்ட அம்மா, இப்படி எல்லா உயிரை புடுங்கிறதுக்கு தளவாய் மாடசாமி தான் ஒரு காரணமா இருந்தாரு. அட பாவமே, ஒரே குடும்பத்துல கொத்து கொத்தா இத்தனை உயிர்கள் போயிருக்கு, இவங்கெல்லாம் அப்படி என்ன பாவம் செஞ்சாங்க, ஏன் தளவாய் மாடசாமி இத்தனை பேரையும் காவு வாங்கினாரு அப்படின்னு நம்ம பார்த்தா, உண்மையிலேயே தளவாய் மாடசாமி இவங்களை பூரா காவு வாங்கல, அவர்தான் இந்த குடும்பத்துக்கே வரம் கொடுத்து வாழ வச்ச வள்ளல். யோ, ஒட்டுமொத்த குடும்பமும் அழிஞ்சு வாரிசே இல்லாம கொலக்கொடியே அந்து போச்சு, ஏதோ தளவாய் மாடன்னா வரம் கொடுத்து இவங்களை பூரா வாழ வச்சாரு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளவாய் மாடனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த சித்தூர் தென்கரை மகாராஜா கோவிலுக்கும் இங்க செத்து போன இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன தொடர்பு, இவங்க எல்லாத்தையும் பெத்து போட்ட மகாராசி, அந்த அம்மாவுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு புரியும். இந்த கதை எப்ப நடக்குதுன்னு கேட்டா, சில நூறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்திருக்கலாம். எங்க நடக்குதுன்னு பார்த்தா, திருநெல்வேலி சங்கரன் கோயில் சரௌண்டிங்ல நடக்குது. அந்த காலத்துல வன்னிக்கலந்தை அப்படிங்கிற ஊர்ல ஒரு பணக்கார மனுஷன், ஒரு ஜமீன்தார் வாழ்ந்திருக்காரு. அவரோட மனைவியுடைய பெயர் அம்மையடியாள். இந்த அம்மையடியாள் தான் இந்த கதையில முக்கியமான கேரக்டர். இனிமேல் இந்த கதையை முழுசா நடத்தி கொண்டு போக போறதே இந்த அம்மா தான். இவங்க மட்டும் இல்லைன்னா நமக்கு வன்னியராஜாங்கிற ஒரு சாமி கிடைச்சிருக்கவே மாட்டாரு. அதே நேரத்துல இத்தனை பேர் சாகிறதுக்கும் இந்த அம்மா தான் முழு முதல் காரணமாகவும் இருந்திருக்காங்க. சரி, இந்த ஜமீனுக்கும் இந்த அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி சந்தோஷமா பொழைச்சு வராங்க. காடுகர நில போலம், ஆடு மாடு, சொத்து சொந்தம், இப்படி எதுக்கும் குறைவு இல்ல. ஜே ஜேன்னு அந்த ஊர்ல அவங்க வச்சதுதான் சட்டம், எல்லாம் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், அவங்க எல்லா சொத்தையும் பின்னால ஆண்டு அனுபவிக்கிறதுக்கோ, கட்டி காப்பாத்துறதுக்கோ, இல்ல ஆடி தூத்தடிக்கிறதுக்கோ ஒரு வாரிசு கூட அவங்க கிட்ட இல்ல. அந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வந்து 5 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி கூட அவங்க வகுத்துல தங்கல. அந்த அம்மாவும் போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல, முங்காத குளம் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, போடாத நேத்திக்கடன் இல்ல. எல்லா சாமியும் இந்த அம்மாவை பார்த்தா மட்டும் நல்லா இருக்க கண்ணை மூடிக்கிட்டுதுங்க. ஒரு நல்லதும் இந்த அம்மா வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது. அந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு குடுகுடுப்பைக்காரரு குறி சொல்லி வராரு. இந்த அம்மா வீட்டு முன்னால வந்து நின்னு, எம்மோய் நாச்சியாரம்மா, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது, நீ விட்ட கண்ணீர் எல்லாம் மறைய போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, கிளம்பிப்போ தாயி, நீ கிளம்பிப்போ, சங்கரன் கோயிலுக்கு போ, அங்க ஆவுடையம்மா சன்னதியில போய் தங்கி தவங்கடந்து வா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சங்கரங்கோயில ஆவுடையம்மா யாருன்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம சங்கரங்கோயில் கோமதி அம்மன் பேரு தான் ஆவுடையம்மா. இப்படி குடுகுடுப்பக்காரருடைய பேச்சை கேட்டு இந்த ஜமீன் வீட்டு அம்மா கோயில்ல தவங்கடக்கிறதுக்காக புறப்படுறாங்க.
இந்த அம்மாவுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு, ஆனா ஜமீன்தாருக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்ல. அடப்போடி, இம்புட்டுனால வரம் கொடுக்காத சாமி தான் இனிமேல் நமக்கு வரம் கொடுக்க போகுதா, சும்மா கடன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த அம்மா ஏதோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில சங்கரன் கோயிலுக்கு போய் அங்கேயே தவம் கடந்து கோயிலேயே கடையா கிடக்குறாங்க. இந்த அம்மாவுடைய கதை சங்கரன் கோயில்ல இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற வள்ளியூர் சித்தூர் தென்கரை மகாராஜா கோவில்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கோயிலுடைய தலைமை மந்திரி காவக்கார தலவாய் மாடசாமிக்கு ஒரு யோசனை வருது. ரவும் பகலும் நம்ம கோயில காவ காத்து கிடக்குறோம், நமக்கு உதவிக்கு ரா காவலுக்கு நம்ம காவக்கார ஆளுகளை சேர்க்கணும். அதுவும் அந்த காலத்துல இந்த கோயில் இருந்த இடம் சரியான காடு, அதனால ரா காவலுக்கு ஆள் திரட்டி வரணும்னு மகாராஜா சாஸ்தா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு திருநெல்வேலியை தாண்டி மேல போறாரு நம்முடைய தலவாய் மாடன். இப்படி காவலுக்கு ஆள் பிடிக்க வந்தவரு சங்கரன் கோயில்ல பிள்ளைவரம் கேட்டு பித்து பிடிச்சவளாட்டம் இருக்கிற இந்த அம்மா தவம் கிடக்கிறத பாக்குறாரு. அவருடைய மனசு தாங்க மாட்டேங்குது, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆண்டி பண்டார சாமியார் போல தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு வந்து, எம்மா நான் சொல்றத கேளு, நீ எதுக்காக இங்க தவம் கிடக்கிறையோ அது நிறைவேறணும்னா சித்தூருக்கு கிளம்பிப்போ, அங்க நம்பியாத்தங்கரையில நிக்கிற மகாராஜா கோயிலுக்கு போய் ஆத்தியடி மூடத்துல நிக்கிற பேச்சி அம்மா சன்னதியில குழந்தை வர வேணும்னு கேட்டு தவம் பண்ணு, நிச்சயமாக நீ கேக்குறது கிடைக்கும், உன்னுடைய வயிறும் மனசும் குளிரும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆஹா, அடியாருடைய வாக்கு ஆண்டவனுடைய வாக்கு மாதிரியே தோடுதேன்னு இந்த அம்மாவும் சங்கரன் கோயில இருந்து கிளம்பி சித்தூர் பதிக்கு வந்து சேர்ந்து நம்பியாத்துல குளிச்சு எழுந்து மாத்து துணி உடுத்தி இங்க தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அங்க வந்த ஆண்டி பண்டார வேசத்து தலவாய் மாடசாமி, எம்மா நீ கேட்டது போலவே உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும், ஆனா உனக்கு பிறக்கிற மூத்த பிள்ளைய இந்த மகாராஜா கோவிலுக்கு அவன் வாலிபனா ஆகி வந்த உடனே நீ காவக்காரனா கொடுத்து விடணும், அதுக்கு உனக்கு சம்மதமானு கேக்குறாரு. ஆஹா, இத்தனை வருஷமா பட்ட அவமானத்துக்கும் ஊர் வாயில எல்லாம் பேச்சு வாங்கினதுக்கும் விடுவு கிடைக்க போகுது, தெய்வம் வரம் கொடுக்க போகுதுங்கிற சந்தோஷத்துல இந்த அம்மா சொல்றாங்க, சாமி மூத்த பிள்ளை மட்டும் என்னங்க, எனக்கு பிறக்கிற பூரா பிள்ளைகளையும் இந்த கோயில் காவலுக்கே கொடுத்து விடுறேன், எனக்கு அந்த சாமி குழந்தை வரம் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. அதனால அந்த அம்மா கிட்ட அங்கேயே தலவாய் மாடசாமி தன்னுடைய வலது கையை நீட்டி அந்த அம்மா கொடுத்த இந்த வாக்குக்கு சத்தியம் வாங்கி போடுறாரு. அன்னையிலிருந்து அடுத்த வருஷம் அந்த அம்மாவுக்கு அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அடுத்து வருஷத்துக்கு ஒரு குழந்தைன்னு வரிசையா 6 ஆம்பளை பையன்களும் ஒரு பொம்பளை பிள்ளையும் பெத்தெடுக்கிறான். இவங்களுக்கெல்லாம் பேர் எப்படி வச்சாங்கன்னு பார்த்தா, மூத்த மகனுடைய பெயர் சின்னத்தம்பி வன்னியன், 2வது பயவேறு சிதம்பர வன்னியன், 3வது ஆண்டு கொண்ட வன்னியன், 4வது அழகு விளங்கடி வன்னியன், 5வது தென்கரை வன்னியன், 6வது வடகர வன்னியன், 7வதா பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு வன்னிச்சி, இப்படி 6 ஆணு ஒரு பொண்ணுன்னு 7 பேர் கணக்கு சொல்றாங்க. சில இடங்கள்ல 7 ஆம்பளை பேர் பிறந்தாங்க, ஒரு பொண்ணு பிறந்துச்சு, மொத்தம் 8 பேர்னு சொல்றாங்க. இப்ப இந்த எல்லா பிள்ளைகளுடைய பேரையும் கவனிச்சிங்களா, வன்னியன் வன்னிச்சின்னு பாத்தீங்களா, ஏதாவது ஒரு கூட்டத்தோட அடையாளத்தோட பேரா அப்படின்னு சொல்லி யோசிச்சா, உண்மையில இந்த வன்னியன் வன்னிச்சிங்கிறது சாமியோட பேரு. முத முதல்ல இந்த அம்மா சங்கரன் கோயிலுக்கு பிள்ளை வரம் கேட்டு போனாங்களா, அங்கதான் தலவாய் மாடசாமி ஆண்டி பண்டார வேஷம் போட்டு வந்து இந்த அம்மாவுக்கு பிள்ளை வரம் வர்றதுக்காக தென்கரைக்கு போக சொல்லியிருந்தாரு. அந்த சங்கரன் கோயில்ல சாமியுடைய தல விருட்சம் வன்னி மரம். இப்படி வன்னி மரத்து அடியில இருக்கிறதுனால சாமிக்கு வன்னியடியான், வன்னியடி பெருமாள், வன்னியடி சங்கரநயினார் இப்படி எல்லாம் பேர் இருக்கு. அந்த பேரைத்தான் நன்றி கடனாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த அம்மா வன்னியன் வன்னிச்சின்னு பேர் வச்சு வளர்த்திருந்தாங்க. இப்போ இந்த அம்மாவுடைய மூத்த மகனை சின்னத்தம்பி வன்னியனை அந்த அம்மா செல்லமா வன்னியராசா வன்னியராசான்னு தான் கூப்பிடுவாங்களாம். வன்னியராசா நல்லா வளர்ந்து 16 வயசு இளவட்டமாயிடுறாரு. அப்போ அவரையே அந்த பாளையத்துக்கு துறையாக்கி இந்த அம்மா அழகு பாக்குறாங்க. அடுத்து என்ன, பையன் நல்லா வளர்ந்து இளவட்டம் ஆயிட்டான், இனி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு விடணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறாங்க. அண்ணனுடைய மகள் 7000 பண்ணையில இருக்காங்க, அங்க போய் தன்னுடைய மூத்த மகனுக்கு அண்ணனுடைய மகளை கொடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மா கேட்கும் போது அந்த அண்ணன் சொல்றாரு, எம்மாய் என் மக ஓ மகனுக்கு முறப்பொண்ணுதான், என்ன நீ கேட்கவே தேவையில்லை, நீயே கூட உன் மருமகளை கையை பிடிச்சி வீட்டு கூட்டு போயிடலாம். ஆனாலும் நம்ம சாதி வழக்கப்படி ஒரு முறை இருக்குது பாத்தியா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால மாப்பிள்ள கன்னி களவு செஞ்சு தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும். நீ எவ்வளவுதான் பணக்கார வீட்டுல போய் வாக்கப்பட்டிருந்தாலும், உன்னுடைய வீட்டுல செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும்,
திறமையா வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு நம்முடைய சாதி வழக்கப்படி உன்னுடைய மகனை ஒரே ஒரு தடவை திருட்டு வேலை செஞ்சு காட்ட சொல்லு. அந்த திருட்டுல சிறப்பா அவன் செஞ்சு முடிச்சானா அந்த பெருமையோட நானே வந்து என்னுடைய மகள அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. என்னடா பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பொண்ணோட அப்பாவே திருட்டு வேலை பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இது ஒரு பழக்கமாவே இருந்தது. அந்த காலத்துல எப்படி இளவட்ட கல்ல தூக்கணும் இல்ல ஜல்லிக்கட்டு காலை அடக்கணும் அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்களோ, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல ஒரு தடவையாவது திறமையா களவாண்டு காட்டணும், அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. இப்படி அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போன இடத்துல அண்ணன் இப்படி சொல்லி அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி இந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகன்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு தாய் மாமா வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. உடனே தன்னுடைய தாயுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வருகின்ற அமாவாசை இரவிலேயே எல்லா அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து தங்களுடைய கன்னி கலவை வெற்றிகரமா முடிச்சு காட்டுறோம் சொல்லி சபதம் போடுறாங்க. சரி, எங்க திருட போகலாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, திருச்செந்தூர் கோவில்ல மிகப்பெரிய பொற்குவியல் இருக்கு, அங்க போய் களவாண்டம்னா ஊர் உலகமே மெச்சிற அளவுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். ஆனாலும் இந்த திருச்செந்தூர் கோவில்ல ரொம்ப காவல் அதிகமா இருக்கும், அதனால வேற ஏதாவது இடத்துக்கு போகலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தளவாய் மாடசாமி இந்த மூத்த அண்ணனுடைய கனவுல வந்து தென்கரை பக்கத்தில் இருக்கின்ற வெங்கடராசனுடைய கோட்டைக்கு போய் திருடு அப்படின்னு ஒரு ஜோசியர் மாதிரி கனவுல சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் எந்திரிச்சு தன்னுடைய தம்பிமாரெல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, வெங்கடராசன் கோட்டைக்கே நம்ம எல்லாரும் திருட போவோம், நாளைக்கே தென்கரைக்கு கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரு நாள் சாயங்காலமா தென்கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சாயங்கால நேரத்துல இன்னும் வெளிச்சம் நல்லாவே இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும், அதுக்கப்புறமா திருட்டு வேலை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் தம்பிய எல்லாரும் சேர்ந்து தென்கரையில நம்பியாத்தம் கரையில கிளியாந்தட்டு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா வந்த ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் வேற யாரும் கிடையாது, தளவாய் மாடசாமி தான் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு வராரு. அவர் வந்து இவங்களை பூரத்தையும் சேர்த்துட்டு, எப்ப இங்க மந்திரில விளையாடாதீங்க, இந்த நம்பியாத்துக்கு நடுவுல ஒரு பாறை இருக்கு, அதுக்கு மேல போய் விளையாடுவோன்னு சொல்லிட்டு இவங்களை பூரா நைஸா கூட்டு போய் அந்த பாறை மேல எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. விளையாட்டு போக்குல நைட்டு ரொம்ப நேரம் ஆகி போயிருது, நல்லா இருட்டி நட்சத்திரங்கள்லாம் மின்ன ஆரம்பிச்சிருது. ஆஹா, நேரம் கடந்து போயிருச்சு, இனிமேல் மறுபடியும் நம்ம எல்லாரும் கிளம்பி போய் வெங்கடராசனுடைய கோட்டையில திருட்டு தொழில் பண்ணிட்டு வெற்றிகரமா வெளியே வர முடியாது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மாடு மேய்க்கின்ற சிறுவன் உருவத்தில இருக்கின்ற தளவாய் மாடன் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னையா விவரம்லாம் வாங்கலா இருக்கீங்க, எதுக்கு இங்கிருந்து வெங்கடராசனுடைய கோட்டைக்கு போகணும், இங்க பக்கத்தில் இருக்கின்ற தென்கரை மகாராஜா கோவில்லயே போய் நீங்க திருடலாமே, அங்கேயே மிகப்பெரிய கருவூலம் இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரையும் உசுப்பேத்தி விடுறாரு. இப்படி அந்த மாடு மேய்க்கிற சிறுவனுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த அண்ணன் தம்பிமார்கள்லாம் கோயிலுக்குள்ள இறங்கி திருட போறாங்க. எந்த இடத்துல கருவூலம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த தளவாய் மாடசாமி சரியா காட்டி கொடுத்துட்டு, இனி நீங்களாச்சு உங்களுடைய திருட்டு வேலையாச்சு, நான் என் வேலையை பார்த்துட்டு போறப்பான்னு சொல்லிட்டு தன்னுடைய மாடுகளை எல்லாம் பத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த அண்ணன் தம்பி எல்லாரும் கோவிலுக்குள்ள குதிச்சு போய் கருவூலத்தை திறந்து அதுல இருக்கிற பொண்ணையும் பொருளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தளவாய் மாடசாமி இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த உதய மார்த்தாண்டன் அப்படிங்கிறவருடைய கனவுல போய், நான் மகாராஜா கோவில்ல திருட வந்திருக்கின்ற அண்ணன் தம்பிகளை எல்லாம் மதிமயங்க வச்சிருக்கேன், நீ உடனே கிளம்பி வந்து அவங்களை பூரா புடிச்சிட்டு போன்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த மார்த்தாண்டம் பிள்ளையும் பக்கத்தில் இருக்கின்ற கண்ணூர் வில்லம்பூரில் இருக்கின்ற தலைவர்மார்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு குதிரை மேல ஏறி தீப்பந்தங்களோட இந்த சித்தூர் கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. வந்தவங்க இந்த அண்ணன் தம்பியை எல்லாரையும் புடிச்சு கட்டுறாங்க. நல்லா சங்கிலியால இவங்களை பூராத்தையும் நல்லா புடிச்சு பிணைச்சு கட்டி கண்ணு புலி மூடு அப்படிங்கிற இடத்துல நிப்பாட்டுறாங்க. இந்த அண்ணன் தம்பிகளை பூராத்தையும் இப்படி கட்டி போட்டு அவங்களுடைய கழுத்துல ஊமத்த மாலையை போட்டுட்டு நல்லெண்ணெய் எடுத்து அவங்களுடைய தலையில எல்லாம் தேய்ச்சி விட்டு இந்த வில்லன் புதூர் கண்ணன் புதூர் ஊர்ல இருந்து வந்த ஆளுகள் எல்லாம் இந்த வன்னியர்களை பூராத்தையுமே தங்களுடைய வாளால தலைய பூரா வெட்டி கொண்டு விடுறாங்க. அதே சமயத்துல நாங்க இப்படி திருட்டு வேலை செய்ய போறோம், அதனால நாளைக்கு காலையில நாங்க திருட்டு வேலை முடிஞ்சு வரும்போது தென்கரையில வந்து எங்களுக்காக சாப்பாடோட வெயிட் பண்ணுமான்னு சொல்லி தங்களுடைய தங்கச்சி கிட்ட இந்த அண்ணன்மார்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்படி அண்ணங்க சொல்லிட்டு போனதுனால அந்த தங்கச்சியும் ஆறு வகை கூட்டு வச்சு
வடவாயாச வச்சு தன்னுடைய அண்ணன்களுக்கு சாப்பாட சுமந்துகிட்டு இந்த தென்கரையில வந்து நிக்கிறா. இப்படி சாப்பாட்ட கட்டிக்கிட்டு வந்து தன்னுடைய அண்ணன்களுக்காக காத்து கிடந்த இந்த தங்கச்சி வன்னிச்சு தன்னுடைய அண்ணன்கள் எல்லாம் தலை வெட்டி இப்படி கொல்லப்பட்டதை பாக்குறா. ஆஹா, இப்படி அண்ணன்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய முண்டமான உடலோடு தலைய பூரத்தையும் சேர்த்து வச்சு வச்சு எல்லாருடைய வாயிலையும் அவ கொண்டு வந்த சாப்பாட்டை போடுறா. அதுக்கப்புறமா நெஞ்சில் அடிச்சு அழுகுறா. இந்த பெரிய ஊரு இனிமேல் சித்தூரும் ஆகட்டும், இந்த ஊர்ல இனிமேல் 7 வீடுகளுக்கு மேல எதுவுமே இருக்க கூடாது, இங்க கோழி கூவ கூடாது, நாய் குறைக்க கூடாது, இப்படி எல்லாம் சாபம் போடுறா. அதுக்கப்புறமா தன்னுடைய நாக்கையே புடுங்கிக்கிட்டு தன்னுடைய அண்ணன்கள் முன்னாலேயே அவளும் விழுந்து இறந்து போயிடுறா. இதுக்கப்புறமா தன்னுடைய மக்கள் எல்லாம் இறந்து போன இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த அம்மாவும் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்த இந்த அம்மாவுக்கு அப்பத்தான் புரியுது, இந்த தென்கரை மகாராஜா கோவிலுக்கு தனக்கு பிறக்கிற பிள்ளைகளை பூராத்தையும் காவக்காரங்களா தாரன்னு சொல்லியிருந்தோமே, இன்னைக்கு அதை பூராத்தையும் நம்ம மறந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய இந்த வேலையில இறங்கினாலதான் சாமி இப்படி தண்டிச்சு புடிச்சு அப்படிங்கிற விஷயத்த அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் அன்று செய்து கொடுத்த சத்தியமும் அதை மறந்து போனதான் காரணம் நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா வாய் விட்டு கதறி அழுது ஒப்பாரி வச்சு அவங்களும் தங்களுடைய நாக்க பிச்சு போட்டு அந்த இடத்துல உயிரை விட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த இறந்து போன எல்லாருடைய ஆத்மாவும் சாந்தி அடையாமல் எல்லாரும் கைலாசத்துக்கு போனாங்கன்னு அங்கிருந்து சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கிக்கிட்டு வந்து இந்த தென்கரை மகாராஜா கோவில்லையே சாமிகளா உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இந்த தென்கரை மகாராஜா இந்த கோயில நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுடைய கனவுல போய் இங்க இறந்து போனா எல்லாருக்குமே நீ பீடம் கொடுத்து வையு, அவங்க எல்லாரும் என்னுடைய கோவிலுடைய காவக்காரங்களா இருப்பாங்க. அப்படி அவர் சொன்னதுல இருந்து வன்னியராஜா குடும்பமானது இங்க காவக்கார குடும்பமாக நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சித்தூர் தென்கரை மகாராஜா சாமி கோவிலுடைய வரலாறை பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோடைய கடைசியிலையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள் உங்களுடைய குலசாமியில பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.